இப்போ டாக் ஆஃப் தி டவுனே டேரக்டர் கம் ஆக்டர் மாரிமுத்து சாரை பற்றி தான் அப்படின்னே வந்து சொல்லலாம். மாரிமுத்து அப்படின்னு சொல்லக்குள்ள நிறைய பேருக்கு வந்து யார் அப்படின்னு தானே தோணுது. அட நம்ம எதிர்நீச்சல் ஆதி குணசேகரன் சார் தாங்க. ஸோ இவரை பற்றின டாக்ஸ் வந்துட்டு எங்கே பார்த்தாலுமே ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. ஏன் இன்னும் சொல்ல போகணுன்னா இவருக்கான ரசிகர்கள் பலம் வந்து நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். என்னப்பா ஒருத்தர் ரொம்ப வளர்ச்சி அடைகிறாரே, ஏதாவது ஒரு சர்ச்சைகள் வருமே அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. நிஜமாலுமே அது நடந்துருச்சு தாங்க. ஆக்சுவலாக இவர் வந்துட்டு தனியார் சேனலில் ஒரு விவாத நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாரு. அந்த விவாத நிகழ்ச்சியில் வந்துட்டு ஜோதிடர்கள் வர்சஸ் ஜோதிடத்தை நம்பாதவர்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து ஒரு விவாதம் நடந்துச்சு. அப்போது பேசிய மாரிமுத்து அவர்கள் வந்துட்டு இந்தியாவை பின்னோக்கி இழுப்பதே இந்த ஜோதிடர்கள் தான், தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் முதல்வராக முடியாது அப்படின்ட்டு இந்தியாவில் உள்ள எல்லா ஜோசியக்காரனும் சொன்னான், ஆனால் அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரே இப்போ முகத்தை வச்சுக்கிட்டு எங்க போவீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் பேசியிருந்தாரு. ஆக்சுவலாக அந்த பேச்சு வந்து இணையதளத்தில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ இந்த நிலையில் ஜோதிடத்திற்கு எதிராக இவர் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாரிமுத்து சாருக்கு எதிராக வக்கீல் நோட்டீஸ் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கு. ஆறுமுகம் அப்படின்றவர் தான் வந்து இந்த நோட்டீஸை வந்து அனுப்பியிருக்காரு. கடந்த 23ஆம் தேதி அன்று பிரபல ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தமிழா தமிழா நிகழ்ச்சியில் ஜோதிடம் பற்றிய கருத்து நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழகத்தில் உள்ள ஜோதிடர்கள் நடிகர் மாரிமுத்து, நடிகைகள் அர்ச்சனா மற்றும் நளினி மற்றும் ஜோதிடம் எதிர்கருத்து உடையவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் கொண்டு நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. மாரிமுத்து ஜோதிடர்கள் அனைவரும் மன்னிக்க முடியாத குற்றவாளி என்றும், ஜோதிடர்கள் தான் இந்தியாவை பின்னோக்கி இழுத்து செல்வதற்கு முக்கியமான காரணம் என்றும், உண்மைக்கு புறம்பாக பொய்யான குற்றச்சாட்டுகளை ஆதாரமின்றி பேசியதை தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து அதிர்ந்து போனேன். மாரிமுத்து ஜோதிடத்தை பற்றி பொய்யான குற்றச்சாட்டுகளை ஆதாரமின்றி பேசியதால் மனம் புண்பட்டுள்ளது. இதனால் மாரிமுத்துவின் அவதூறு பேச்சு காலம் காலமாக பின்பற்றி வரும் ஜோதிட ஆராய்ச்சிகள் மற்றும் ஜோதிட நம்பிக்கைக்கு எதிராகவும், ஜோதிடர்கள் இந்த நாட்டின் வாழ தகுதியற்றவர்கள் என்பது போல தீய எண்ணத்திலும் அவதூறு பரப்பி பேசியது மக்கள் மத்தியில் ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிடத்தின் மேலுள்ள நம்பிக்கை நீர்த்து போகும் அளவுக்கு இருக்கிறது. இந்த நோட்டீஸ் கண்ட 15 தினங்களுக்குள் ஜி தமிழ் தனியார் தொலைக்காட்சியில் அவதூறு பேசியது குறித்து மாரிமுத்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும், தவறும் பட்சத்தில் அவர் மீது சிவில் மற்றும் கிரிமினல் வழக்கு தொடரப்படும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த ஒரு செய்தி வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக உலா வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஆதி குணசேகரன் மாரிமுத்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி போய் முடிய போகுது அப்படின்னு தெரியலைங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிடுங்க.